ஓகே இனி எக்ஸாம் என்ன என்னடா இது பொட்டியா நம்ம வீட்டில் என்ன பொட்டி ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி அந்த பொட்டியிலேருந்து ஏதோ ஒரு பேப்பர் இருந்துச்சு எடுத்து வச்சு பார்த்தா இது தொட்டிங்கன்னா நீங்கள் சாக்க வச்சு செத்து போயிருவீங்க அப்படின்னு போட்டுக்கிட்டு ஐயோ என்ன பொட்டி ஆகும் ஒன்றும் புரியலையே நம்மளுக்கு வேற சரி அப்படின்ட்டு பார்த்தா எங்கள் அம்மா வந்துட்டு இருந்தாங்க ஓரமாக போய் ஒளிஞ்சிக்கிட்டு எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்னு பார்த்தா எங்கள் அம்மா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கேஷுவலாக பார்த்தீங்கன்னா அப்படின்ட்டு விசில் வச்சுட்டு வராங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஐயோ நம்ம வந்து பச்சே நம்ம வாங்கின பாய்ச்சல் வந்துடுச்சா அப்படின்னு சொல்லி நைஸாக யாரும் இல்லைன்ட்டு குடுக்குடும் வீட்டுக்குள்ளே ஓடிப்பிட்டாங்க ஆத்தாடி இதெல்லாம் எங்கள் அம்மா வேலை தானா ரைட்டு இரு அப்படின்ட்டு எங்கள் அம்மா எதையோ வந்துச்சு அந்த பொட்டி எங்கேயோ போய் ஒழிச்சு வச்சுட்டாங்க எங்கே வேலை தெரியல இந்த டிடெக்டிங் மிஷின் வச்சு அந்த பொட்டி எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கல ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே தான் கடைசி எங்கள் அம்மா வந்து வந்துட்டு போயிருக்க மாதிரி காமிக்குது என்னன்னு தெரியல சரி வாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம் அப்படின்னு சொல்லி இந்த டிடெக்டிங் மிஷின் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டா எந்த இடத்துல இந்த பொட்டியை காணும் ஆனால் போவாங்கடா நீங்களும் உங்கள் மிஷினியும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே தண்ணி தாக்கமாக இருக்குன்னு தண்ணி குடிக்கலான்னு பார்த்தா எங்கள் அம்மா என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க அதாவது கிச்சனுக்குள்ளே ஒளி வச்சுக்கிறாங்க ரைட்டா அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னடா எட்ட மாட்டேங்குது எப்பா மூஞ்சல் சரியான அடிடா சாமி சரி ஓகே ரைட்டு வாங்க இதுக்குள்ளே அப்படி என்ன தான் இருக்குது பார்ப்போம் ஆத்தாடி ஜேசிபி 16,000 ஆயிடுச்சு எப்படி வாங்கினாங்க ஒன்றும் புரியலையே நான் சின்ன வயசில் எத்தனை வாட்டி ஜேசிபி கேட்டுக்கிறேன் எங்கள் அம்மா போடா வெண்ணை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்ருவாங்க இன்றைக்கி பார்த்தீங்களா எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஜேசிபி வாங்கிட்டு எனக்கு தெரியாமல் விளாண்டுக்கிறாங்க டெய்லியும் சரி ஓகே ரைட்டு ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜேசிபி நம்ம பிரித்து நம்ம ஜாலியாக விளையாண்டு அப்புறமேட்டு திருப்பி அதே இடத்துல போய் வச்சிடலாம் சரி இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஹா பார்க்கவே உண்மையான ஜேசிபி எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது உங்களுக்கு எத்தனை பேர்த்து இந்த ஜேசிபி பிடிக்கும் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜேசிபி நான் உங்களுக்கு நான் ஃப்ரீயாகவே கொடுக்க போகிறேன் அதுக்கு நீங்கள் ஜஸ்ட் இந்த வீடியோ கீழே ஹார்ட்டை போட்டு உங்களோட பேரை கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஜேசிபியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று எடுத்து வெளியே எடுத்து அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ரிமோட்லாம் போட்டு செல்லுலாம் போட்டு அப்புறமேட்டு இது நம்ம சொயின்னு ஓட்ட போகிறோம் வாங்க ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்த்துலாம் இதுக்குள்ளே ஜேசிபி ரிமோட்டு சார்ஜரு பேட்டரி நிறைய விஷயம் இருக்குது ஃபஸ்ட்டு எடுத்து இந்த பேட்டரி எடுத்து இந்த ஜேசிபிக்குள்ளே எடுத்து போட்டு விட்டுலாம் அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக இந்த பேட்டரியை நம்ம சார்ஜ் போட்டு வச்சாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜேசிபி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்ட போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் வாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் திருப்பி காமிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது அமைக்கிங்கன்னா இந்த ஜேசிபி இப்படின்னு வரும் அப்படின்னு வரும் இது ரெண்டுமே சேம் டைமில் அமைக்கினீங்கன்னா ஃபுல்லாக நவரும் அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா ரொட்டேட் 360 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா புக்லின் வண்டியில் அந்த தோண்டும் பார்த்தீங்களா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என்னடா ஆச்சு இது ஆஹா ரைட்ரா ஏதோ ஒரு குறைச்சல் இருக்குன்னு நினச்சிட்டே இருந்தேன் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன் இந்த இடத்துல ஸ்டெக் ஆகுது ரொட்டேட் பண்ணக்குள்ளே இந்த இடத்துல ஸ்டெக் ஆகிட்டே இருக்குது ஸோ ஒரு ஃபால்ட் இருக்குது பட் இருந்தாலும் என்ன பண்ணி தொலைகிறது எதாக இருந்தாலும் ஒரு ஃபால்ட்டோட தான் பண்ணுறானுங்க இந்த அமேசான்காரனுங்க சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே ரைட் வாங்க இப்போ நம்ம மண்ணில் போய் ஓட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு மண்ணில் பார்த்தீங்கன்னா பொக்லின் வண்டி மாதிரி மண்ணெல்லாம் தோண்டி நம்ம நிறைய விஷயம் நம்ம இந்த வச்சு டெஸ்டிங் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வண்டி வந்து மண்ணில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது மண்ணில் எப்படி ஓடுது ஸ்டெக் ஆகி நிற்குதா இல்லை எல்லாத்தையும் அடித்து நொறுக்கி விட்டு நல்லா ஓடுதா அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கல் மண் செடி எதாக இருந்தாலும் சரி இது ஆக்சுவலாக அசால்ட்டாக ஏறி போயிடுது சூப்பராக போகுது ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரிஜினல் மாதிரியே இருக்கனால ஸோ டயரும் ஒரிஜினல் ஜேசிபி மாதிரி இருக்கனால அழகாக பார்த்தீங்கன்னா ஏறிடுது அடுத்தது வெயிட் இழுக்குதான்னு பார்க்கல ஸோ வெயிட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இழுக்குது அங்கே பாருங்கள் அந்த கட்டை பீஸ் அழகாக பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு போகுது பார்த்தீங்களா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது பட் என்ன ஒரு குறை அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொட்டேட் ஆகக்குள்ள அந்த இடத்துல ஸ்டெக் ஆகிக்குது அது ஏதோ பிரச்சனை போகல அதுக்குள்ளே கோளாறாகுது என்னன்னு தெரியல அதை நம்ம சரி பண்ணிடலாம் விடுங்க ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு இப்போ இது எப்படி மண்ணை தோண்டுது அப்படின்றதான் மெயின் மேட்ரு ஸோ வாங்க மண்ணை தோண்டி பார்த்துடலாம் ஸோ மண்ணை வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா தோண்டுது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் நான் ஒரு ஆல்ரெடி ஒரு பிரச்சனை சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அந்த பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா இருக்குது இந்த அங்கே பார்க்கப்பட்டு ஆளுது பாருங்கள் இந்த பக்கம் திருப்பவே முடியல அதனால் 360 ரொட்டேட் அடிச்சுதா இப்படி தான் திருப்ப முடியுது ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா மண் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கும் தோண்டி கரெக்டாக போட மாட்டேங்குது மக்களே ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் கோளாறாக இருக்குது என்ன பண்ணுதாங்க பாருங்கள் என்னடா இது பொம்மை செக் ஓகே ரைட்டு வாங்க இன்னொரு வாட்டி மண்ணை தோண்டி போட்டலாம் அழகாக ஸோ மண்ணை தோண்டுறதுக்கு ஒரு கை கலை வேணும்டா ஏன்னா பார்த்தீங்கன்னா மண்ணை கரெக்டாக தோண்டி போட முடியல எல்லாம் சதுரி கீரோன்றது பாதியிலே சரி ஓகே மக்களே அப்படின்ட்டு ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம விளாட்லாம் அப்படின்ட்டு நான் மட்டும் அந்த ஜேசிபி எடுத்து அந்தாண்ட வச்சு விளாண்டுருந்த மக்களே செவனியேன்ட்டு ஒரு பயமுள்ள என்ன பண்ணால் பக்கத்தில் அந்த வீட்டு பையன் ஜேசிபி கொடுங்க அப்படின்ட்டு புடுங்கிட்டு அப்படின்ட்டு அந்த ஜேசிபி எடுத்து எங்கேயோ பொதாருக்குள்ளே விட்டு எங்கேயோ விட்டா மக்களே அதுவும் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிடுச்சு ஆத்தாடி
எங்கடா போச்சு அப்படின்னு போய் பார்த்தா காணும். அட கொக்க மொக்கா, அட பாவத்தை நம்ம கம்பெனி அந்த கூடங்கிற பசங்க கெட்டு விட்டுறாதீங்களே, என்ன பண்ணுறது? சரி ஓகே ரெட்டு மக்களே, ஸோ இந்த மாதிரி நிறைய வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன் பண்ணுறாதீங்க. ஸோ ஜேசிபி வேணா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக்கும் போட்டுருங்க.